தேநீர் கடைகள் சலூன் கடைகள் இயங்க அனுமதி. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற அரசு அறிவுறுத்தல். தமிழகத்தில் 539,000 தடுப்பூசிகள் இருப்பு உள்ளன. மத்திய அரசிடமிருந்து நாளை முதல் கூடுதல் தடுப்பூசிகள் வரவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். டாஸ்மாக் கடைகள் செயல்பட அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு. தமிழக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் கடல் நீர் 50 மீட்டர் தூரத்திற்கு உள்வாக்கியது. மீன்பிடி தடைக்காலம் முடியவுள்ள நிலையில் கடலுக்குள் செல்ல முடியுமா என மீனவர்கள் அச்சம். யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் பெல்ஜியம் வெற்றி. ரஷ்யாவை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம். வங்கக்கடலில் வலுப்பெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. கடலோரப் பகுதிகளில் மழையும் இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலையும் நிலவும் என வானிலை மையம் தகவல். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற திட்ட அணுகுமுறையுடன் உலக நாடுகள் கூட்டாக செயல்பட்டு உலக சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஓட்டுநர் உரிமத்துக்கு விண்ணப்பிக்கும் போது ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் பயின்றவர்களுக்கு தேர்வு கிடையாது என்ற புதிய விதி ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவதாக மத்திய போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. கொரோனா பரவலால் நாடு பொருளாதாரத்தில் பெரும் சரிவை கண்டுள்ளதால் 2021-2022 நிதியாண்டில் மத்திய அமைச்சகங்கள் 20% வரை செலவுகளை குறைக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக கப்பல் கட்டும் நிறுவனமான கொச்சின் ஷிப்யார்டு கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ஈட்டிய லாபம் 55% அதிகரித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகளுக்கான கோவின் இணையதளத்தில் இருந்து எந்த தகவலும் கசியவில்லை எனவும் மக்களின் தகவல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிப்படிப்பை பாதை நிறுத்தியோரின் விவரங்களை சேகரித்து அவர்கள் மீண்டும் படிப்பை தொடர நிதியுதவி அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. கென்யாவுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ரோச்சல் ஓமாமோவுடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் கொரோனாவுக்கு உண்மையில் 42 லட்சம் பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹுபை மாகாணத்தில் குடியிருப்பு பகுதியில் எரிவாயு குழாய் விடுத்து சிதறியதில் 12 பேர் உயிரிழந்தனர். 138 பேர் காயமடைந்தனர். கொரோனா தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நாளை முதல் டாஸ்மாக் கடைகள் சலூன் கடைகள் அழகு நிலையங்கள் செயல்பட அரசு அனுமதி அளித்தது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க 27 மாவட்டங்களில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வருகிற 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தொற்று அதிகமாக உள்ள 11 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நாளை முதல் டாஸ்மாக் கடைகள் சலூன் கடைகள் அழகு நிலையங்கள் செயல்பட அரசு அனுமதி அளித்தது.
இதையடுத்து டீ கடைகளையும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் நாளை முதல் டீ கடைகள் இயங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. நாளை காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை டீ கடைகள் செயல்படலாம் என்றும் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5,39,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, மேல்மலையனூர், வளத்தி, மேல் சித்தாமூர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார மையங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் 1,30,000 தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். 2 நாட்களுக்கு தடுப்பூசிகள் கையிருப்பு இருக்கிறது என்றும் மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது எனவும் கூறினார். 16ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தடுப்பூசி போடும் பணி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வேகமாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பெற்று 1,00,000 தாண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிற நிலை என்பது தெரிந்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசி இதுவரை நமக்கு வந்திருப்பது என்பது 1,10,41,30. இதுவரை நாம் செலுத்தியிருப்பது என்பது 1,30,30,594. கையிருப்பு என்பது 5,39,780 இருக்கிறது. இன்றும் நாளையும் இந்த கையிருப்பை பொறுத்தவரை மக்களுக்கு செலுத்தப்பட்டுவிடும். நாளை மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தடுப்பூசிகள் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வடக்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடக்கு மேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசாவை கடக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட கடலோர மாவட்டங்களில் பொதுவாக மேகமூட்டத்துடனும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாளை வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும், 15ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா கடலோரம் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மையத்தை சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆட்சியர் பா பொன்னையா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் 100 பேருக்கு சோதனை செய்தால் 23 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியான நிலையில் தற்போது 4 பேருக்கு மட்டுமே பாதிப்பு உறுதியாவதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 13 விழுக்காடு நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் 1,448 நபர்கள் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 678 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 1,448 பேர் பதிவாயிருக்காங்க. நமக்கு 9,520 வயல்ஸ் கருப்பு பஞ்சைக்கு குணப்படுத்தக்கூடிய லைபோசோமல் ஆம்ஃபோட்டர்சின் பி அப்படிங்கிற வயல் அது மத்திய அரசு நம்ம ஆர்டர் தமிழ்நாடு அரசு 35,000 வயல் போட்டிருக்காங்க. தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு கொரோனா தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதன்படி மதுக்கடைகள் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் எல்முருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் டாஸ்மாக் கடைகளை திறக்கும் அரசின் முடிவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிய 2 தினங்களே உள்ள நிலையில் விசைப்படகு மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 தேதி வரை மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. 61 நாட்கள் தடைக்காலத்தில் கடலுக்கு செல்லாமல் இருந்த மீனவர்கள் தடைக்காலம் வரும் 15ஆம் தேதியோடு முடிவடைவதால் தங்கள் படகுகளின் பராமரிப்பு மற்றும் வலைகளை சீரமைக்கும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு வழங்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், படகுகள் பராமரிப்பு நிவாரணத்தையும் உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்ட மைய நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டு நீதிமன்றம் தனியார் பள்ளிகள் 75% கட்டணம் வசூலிக்கலாம் என்று உத்தரவிட்டதன்படியே நிகழாண்டில் தனியார் பள்ளிகளில் 2 தவணைகளாக அந்த கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றார். மேலும் நீட் தேர்வு தொடர்பாக அதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கமிட்டியின் முடிவுகளின்படியே தமிழக அரசு செயல்படும் எனவும் தெரிவித்தார். பள்ளி மாணவி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் சிவசங்கர் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சுசில் ஹரி தனியார் உண்டு உறைவிட பள்ளியின் முன்னாள் மாணவி இணையத்தில் தனக்கு இந்த பள்ளியில் நடைபெற்ற பாலியல் சீண்டல்கள் குறித்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பள்ளியில் தமிழ்நாடு குழந்தைகள் நல உரிமைகள் பாதுகாப்பு அதிகாரி சரஸ்வதி ரங்கசாமி தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். பின்னர் மறுநாள் மாநில மகளிர் ஆணைய தலைவி கௌரி அசோகன் தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 11ஆம் தேதி சிவசங்கர் பாபா நேரில் ஆஜராகி விளக்கம் தரக்கோரப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இதனால் அவர் மீது மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட எஸ்பி விஜயகுமார் தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பட்டு நெசவாளர்கள் கொரோனா பொது முடக்கம் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பட்டுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் நகரத்தில் சுமார் 12,000 பட்டு நெசவாளர்கள் உள்ளனர். காஞ்சிபுரம் பட்டு விற்பனை என்பது சுப முகூர்த்தம், சுற்றுலா பயணிகளை அடிப்படையாக கொண்டது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக போடப்பட்ட ஊரடங்கால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டன. காஞ்சிபுரத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகள் பட்டு சேலைகளை வாங்கி செல்வர். கோவில்கள் மூடப்பட்டு உள்ளதாலும் பொது முடக்கத்தாலும் சுற்றுலா பயணிகள் வருவதும் தடைபட்டுள்ளது. இதனால் பட்டு வியாபாரம் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. பட்டு சேலைகள் விற்பனையாகாமல் தேங்கியதால் நெசவாளர்களுக்கும் சேலை நெய்பவர்களுக்கும் ஆர்டர்கள் கிடைக்காமல் அவதியுற்று வருகின்றனர். ஊரடங்கால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் பட்டு நெசவாளர்கள் அரசு உரிய உதவிகளை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு மிக அருகாமையில் இலங்கை உள்ளதா? ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி அவ்வப்போது இலங்கை கடற்படையினரால் விரட்டி எடுப்பு, தாக்கப்படுவது, சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட இன்னல்களுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை அரசால் நெடுந்தீவு, கச்சத்தீவு பகுதிகளில் மீன்வளத்தை பெருக்கித் தருவதாக கூறி உருகுலைந்த பழைய பேருந்துகளை கடலுக்குள் இறக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையால் கடலில் மூழ்கடிக்கப்படும் அந்த பேருந்துகள் அது தமிழக பகுதிக்குள் வரக்கூடும் என்றும் இதனால் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது அவருடைய வலைகளில் சிக்கி வலைகள் சேதமடைவதோடு படகுகள் கவிழ்ந்து விபத்துகள் ஏற்படும் என்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வராததால் மரத்திலேயே மாங்காய்கள் பழுத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் தேத்தாக்குடி, செம்பவுடை, கத்தரிப்புளம், கூரவப்புளம் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5,000 ஏக்கரில் ருமேனியா, செந்தூரா, வங்கனப்பள்ளி போன்ற மாங்காய் ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். மே, ஜூன், ஜூலை போன்ற சீசன் காலங்களில் விளைவிக்கப்படும் மாம்பழங்கள் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. சீசன் காலத்தில் வேதாரண்யத்திற்கு வெளியூர் வியாபாரிகள் பலர் நேரில் வந்து மாங்காய்களை கொள்முதல் செய்வார்கள். ஊரடங்கின் காரணமாக மாங்காய்களை வாங்குவதற்கு வியாபாரிகள் யாரும் முன் வராததால் மாங்காய்கள் தேக்கம் ஏற்பட்டு மரத்திலேயே பழுத்து வீணாகி வருகிறது. இதனால் வேதாரண்யம் பகுதியில் சுமார் 500 டன் அளவிற்கு மாம்பழங்கள் தேக்கமடைந்து மாங்காயை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாம்பழங்கள் தேக்கமடைந்துள்ளதால் விலையும் சரிவடைந்துள்ளது. எனவே அரசு உரிய விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் பெரியாறு அணை நீர்மட்டம் திருப்திகரமாக இருந்ததால் ஜூன் 1 சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர் உள்ளிட்ட பகுதியில் நாற்றங்கள் அமைக்கும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். சரியான நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் தென்மேற்கு பருவமழையும் கை கொடுப்பதாலும் இந்த ஆண்டு ஒருபோக நெல் சாகுபடியை முழுமையாக செய்ய முடியும் என்ற மகிழ்ச்சியில் விவசாயிகள் விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணையை தமிழக முதலமைச்சர் திறந்து உள்ளார். இந்நிலையில் கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் செல்லும் சாந்தா கன்னி, காவாளி வாய்க்கால், நரிமுனி வாய்க்கால், பனங்குடி வாய்க்கால் உள்ளிட்டவை இன்னும் தூர்வாராமல் உள்ளது. இதனால் தங்கள் கிராமங்களுக்கு ஆற்று நீர் வருமா, அதனை கொண்டு விவசாயம் செய்ய முடியுமா என குழப்பத்தில் உள்ளனர் அந்த பகுதி விவசாயிகள். எனவே தங்கள் பகுதிகளில் செல்லும் ஆறு, வாய்க்கால் உள்ளிட்டவற்றை உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஈரோட்டில் ஆவின் பாலகங்கள் உள்பட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆவின் நிலையத்தில் பால் உற்பத்தி விநியோகம் குறித்தும் பால் விலை குறைக்கப்பட்ட பிறகு புதிய விலைக்கு பால் விற்கப்படுவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆவின் பூத்களில் ஆவின் சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்த்து வேறு நிறுவன பொருட்களை விற்பனை செய்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கண்டகானப்பள்ளி கிராமத்தில் ஒற்றை காட்டியானை சுற்றி வருவதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஓசூர் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. இந்த யானைகள் இரவு நேரத்தில் உணவு தேடி கிராமப் பகுதிகளில் படையெடுத்து வருவது வழக்கம். இந்நிலையில் கண்டகானப்பள்ளி கிராமத்தில் நுழைந்த ஒற்றை காட்டு யானை அங்குள்ள விளைநிலங்களில் சுற்றித் திரிந்தது. யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வை அடுத்து திங்கட்கிழமை முதல் அரசு மதுபான கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் மதுபான கடைகளை திறந்தால் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்கும் என்றும், மேலும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குப்படி தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பரிசுத்த ராமன் என்பவருக்கு சொந்தமான யூகலிப்டஸ் தைல மரக்காட்டில் உயர் அழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததால் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவிலான தைல மரங்கள் எரிந்து நாசமானது. இதனையடுத்து உடனடியாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. வலசரவாக்கத்தில் வீட்டின் சுவர் எகிரி குதித்தவர்களை தட்டி கேட்ட பெண்ணை தாக்கியதாக திமுக பிரமுகர் மீது புகார் எழுந்துள்ளது. வலசரவாக்கம் ராதா அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிரா என்கிற பாண்டி லட்சுமி தமிழ் சினிமாவில் துணை நடிகையாக நடித்து வருகிறார். அவரது வீட்டின் எதிரே உள்ள ஒரு வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மீது சிலர் ஏறியுள்ளனர். இதனை பாண்டி லட்சுமி மற்றும் அவரது மகன் தட்டி கேட்டபோது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாகவும், ஒரு கட்டத்தில் திமுக பிரமுகரின் ஆதரவாளர்கள் வீடு புகுந்து தன்னையும் தனது மகனையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றதாகவும் வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் தகராறு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பேயன்பட்டியில் மாற்றுத்திறனாளிகள் 5 பேருக்கு தேவக்கோட்டை கோட்டாட்சியரின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு சென்று பார்த்தபோது அந்த இடத்தை தனியார்கள் ஆக்கிரமித்து இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து இடத்தை மீட்டு தருமாறு காரைக்குடி வட்டாட்சியர் அந்தோணி ராஜிடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் இடமலைக்குடியைச் சேர்ந்த ஆதிவாசி இளைஞர் லட்சுமணன் இவர் வனவிலங்கு வேட்டைக்கு சென்றபோது தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்த காட்டுப்பன்றியை தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளார்.
அப்போது அது தவறுதலாக அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மார்பில் பாய்ந்தது. படுகாயமடைந்த அந்த இளைஞர் மேல் சிகிச்சைக்காக கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குண்டு அகற்றப்பட்டது. மேலும் லட்சுமணன் தலைமறைவாகிவிட்டதை அடுத்து அவரை மூணாறு போலீசார் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வனச்சரகத்திற்கு உட்பட்ட ஆழியார் வனப்பகுதியான உருளக்குழிப்பள்ளம் பகுதியில் வேட்டை தடுப்பு வனப்பகுதிக்குள் 46 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளது. இதுகுறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து யானையை மருத்துவக் குழுவினர் அதே இடத்தில் உடற்கூறு ஆய்வு செய்தனர். யானை நோய்வாய்ப்பட்டு இறந்ததா இல்லை, காட்டு யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இறந்ததா என உடற்கூறு ஆய்வின் முடிவுகள் வந்த பிறகே தெரியவரும் என வனத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரோடு மாவட்டம் விளாமுண்டி வனப்பகுதியில் ஏராளமான மயில்கள் முகாமிட்டுள்ளன. இந்த மயில்கள் இறை தேடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் அவ்வப்பொழுது புகுவது வழக்கமான நிலையில் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஆண் மயில் ஒன்று வழி தெரியாமல் புஞ்சை புளியம்பட்டி அருகே உள்ள நேரு நகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அப்போது அந்த பகுதி தெருநாய்கள் துரத்தியதில் பயந்து போய் வேகமாக பறந்த அந்த ஆண் மயில் எதிரே இருந்த உயரமான வீட்டின் பின்புற சுவற்றில் மோதி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இறந்த ஆண் மயிலின் உடல் மீட்டு வாகனத்தில் எடுத்து சென்று ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கரில் உணவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கடும் வெப்பம் நிலவியதால் உப்பு உற்பத்தி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் வேதாரண்யம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி உப்பளங்களில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 7 நாட்களாக நிறுத்தப்பட்ட தடுப்பூசி போடும் பணி மீண்டும் துவங்கியது. ஈரோடு மாவட்டத்தில் 34 இடங்களில் 13,400 தடுப்பூசிகள் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் வட்டாரத்தில் உக்கரம் சத்தியமங்கலம் தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வந்தனர். காலை 5:30 மணி முதலே நின்றிருந்த மக்கள் டோக்கன் பெற காத்திருந்தனர். காலை 6:30 மணிக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென மழை பெய்ய துவங்கியது. கொட்டும் மழையிலும் மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து டோக்கன் பெற்றனர். உக்கரம் மையத்தில் 200 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டதால் சுமார் 200 மேற்பட்டோர் திரும்பிச் சென்றனர். தமிழகத்தில் ஊரடங்கு காரணமாக டாஸ்மாக் உட்பட மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் தமிழகத்தில் உள்ள மது குடிப்பவர்கள் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளிக்கு சென்று மது பாட்டில்களை வாங்கி வந்தனர். இதனால் கடந்த 1 மாதமாக கர்நாடக மாநில எல்லையில் உள்ள அனைத்து மதுக்கடைகளிலும் தனி மனித இடைவெளியின்றி நாள்தோறும் கூட்ட நெரிசல் இருந்து வந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் மதுக்கடைகள் 27 மாவட்டங்களில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள மதுக்கடைகளில் கடந்த 1 மாதமாக குவிந்து வந்த குடிமகன்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 200 ஆண்டுகள் மரத்தின் கிளை உடைந்து விழுந்ததில் கோவில் சுவர் சேதமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ரா இருப்பில் அமைந்துள்ளது அரசமரத்து பிள்ளையார் கோவில். அக்கோவிலின் அருகே உள்ள 200 ஆண்டுகள் பழமையான அரசமரத்தின் பெரிய கிளை ஒன்று அந்த பகுதியில் அடித்த பலத்த காற்றில் கோவில் சுவற்றின் மேல் விழுந்துள்ளது. இதில் கோவில் சுற்றுச்சுவர் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரமறுக்கும் இயந்திரத்தின் மூலம் மரத்தை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தினர். மாற்றுத்திறனாளிகளான முத்துக்குமார் மற்றும் தினகரன் ஆகிய இருவரும் இணைந்து கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தனி மோட்டார் சைக்கிளில் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அவர்கள் சைகையால் சொல்ல அதனை உள்ளூர் நபர் அங்குள்ள மக்களுக்கு மொழிபெயர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பு சார்பில் ஊக்கத்தொகையாக 30,000 ரூபாய் காசோலையும் கிருஷ்ணகிரி மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் டைட்டன் வாட்சுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கொரோனா ஊரடங்கு உத்தரவினால் அதிக அளவு பணிச்சுமை காரணமாக காவலர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் காவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்வில் சமூக ஆர்வலர் அப்துல் ரஹ்மான் மற்றும் மாநகர காவல் துணை ஆணையர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்வில் அப்துல் ரஹ்மான் என்பவர் ஆ சூர்டு என்ற விளையாட்டிற்கு பயிற்சி அளித்து மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பயிற்சி அளித்தார். தருமபுரி மாவட்டம் மறுப்பூர் அடுத்த நவலை கிராமத்தைச் சேர்ந்தவர் கீர்த்தனா. இவர் தன்னுடைய பிரசவத்திற்காக அவரது உறவினர்களால் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கீர்த்தனாவிடம் மருத்துவர் ஒருவர் கடுமையாக நடந்து கொண்டுள்ளார். இதனால் கோபமடைந்த கீர்த்தனாவின் உறவினர்கள் மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து பணியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பிரசவ வார்டுக்கு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த நகர காவல் ஆய்வாளர் சரவணன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முருகன் கோவில் தெருவில் உள்ளவர் பாண்டியன். இவரது வீட்டின் வீரோ உடைக்கப்பட்டு 4,500 ரூபாய் பணமும் 1.5 கிராம் தாலியும் திருடு போயுள்ளது. இந்நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த விஜயலட்சுமி வீட்டிலும் கதவை உடைத்து 4,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த சாத்தூர் நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் மேலும் கான்வென்ட் தெற்கு தெருவைச் சேர்ந்த கருப்பசாமி வீட்டிலும் பீரோவை உடைத்து 3,500 ரூபாய் திருடு போனது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். அதில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த கற்குவேல் இவர் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்ததாகவும் சாத்தூர் நகர் பகுதியில் உள்ள 3 வீடுகளில் நகை மற்றும் பணம் திருடியதும் இவர்தான் என்பதும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து கற்குவேல் மீது வழக்கு பதிவு செய்து நகர காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள குறும்பனை மீனவ கிராமத்தில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்ய முயன்றபோது ஓட்டுநர் தப்பியோடவே அந்த காரை சோதனையிட்டதில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக 3 டன் ரேஷன் அரிசி மற்றும் 5,000 லிட்டர் மண்ணெண்ணெய் பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநர் மற்றும் கடத்தல் கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்து காரைக்கால் நல்லம்பல் கிராமத்தில் தமிழக பகுதி அருகே விற்பதற்காக ஒரு வீட்டில் 50,000 மதிப்பிலான சாராயத்தை பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அதைத் தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகள் சாராயம் விற்றது தொடர்பாக சர்புதீன், கார்த்திக், கஜேந்திரன், அரவிந்தன், அருள்நாதன் ஆகியோரை கைது செய்ததுடன் அவர்கள் பயன்படுத்திய கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வை அடுத்து டாஸ்மாக் கடைகளை திறப்பது என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்றும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரம், ராமநாதபுரம் நகர்ப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களது வீடுகளுக்கு முன் சமூக இடைவெளியை பின்பற்றி மதுக்கடை திறப்பிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே செம்மனாரை ஆதிவாசிகள் கிராமத்தில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது அந்த காட்டுப்பகுதியில் 2 சாராய ஊரல்களை கண்டுபிடித்த காவல்துறையினர் வனப்பகுதியில் இருந்த குழியில் கொட்டி அழித்தனர். மேலும் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய குஜ்ஜன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 108 ஆம்புலன்ஸ் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 3 நபர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மனைவி ஜெயலட்சுமியை பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் பிரசவத்திற்காக அழைத்துச் சென்றனர். ஜெயலட்சுமியுடன் அவரது மாமியார் உட்பட 2 துணைக்கு சென்றுள்ளனர்.
மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கையில் ஆம்புலன்ஸ் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் பிரசவத்திற்காக சென்ற பெண் உடன் சென்ற குடும்பத்தினர் இருவர் உட்பட மூவர் உயிரிழந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் புதுமண தம்பதியரான நவீன்குமார் நித்யா ஆகியோர் வசித்து வந்தனர். இந்த நிலையில் நவீன்குமார் அலுவலகம் சென்ற சமயம் நித்யா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. தகவல் இருந்து வந்த நவீன்குமார் தனது மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் நித்யா உயிரிழந்தார். இந்த நிலையில் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நித்யாவின் பெற்றோர்கள் மூலனூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கொரோனா பாதிப்பு உள்ள நிலையில் டாஸ்மாக் திறப்புக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவரவர் வீடுகளுக்கு முன் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை மகளிர் அணியினர் அவரவர் வீடுகளுக்கு முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் வேண்டாம் என கோலமிட்டு தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்த அவர்கள் டாஸ்மாக் திறப்பை கண்டித்து கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாப்பட்டு அருகே ரெட்டிமாங்குப்பம் பேரிய ஏரியை அதே பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் 78,000 ரூபாய்க்கு ஏரியை ஏலமெடுத்து அதில் 25,000 மேற்பட்ட மீன்குஞ்சுகளை விட்டு வளர்த்து வந்தார். இந்நிலையில் மர்ம நபர்கள் ஏரியில் உள்ள தண்ணீரில் இறைச்சியுடன் விஷம் கலந்து வீசியதாக தெரிகிறது. இதனால் ஏரியில் இருந்த மீன்கள் முழுவதும் தற்போது செத்து மிதந்து வருகின்றது. மேலும் ஏரியில் இருந்த கொக்கு மற்றும் பாம்புகளும் உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து நந்தகுமார் மேல்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் போக்குவரத்து பிரிவு உதவி காவல் ஆய்வாளரான சக்திவேல் மற்றும் காவல்துறையினர் பாகலூர் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த சுரேஷ் என்பவரை போலீசார் தடுத்து நிறுத்தி ஆவணங்களை கேட்டனர். அதற்கு அவர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை தள்ளிவிட்டு ரகளையில் ஈடுபட்டார். இது தொடர்பாக உதவி காவல் ஆய்வாளர் சக்திவேல் கொடுத்த புகாரின் பேரில் ஓசூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் 12,00,000 ஏக்கர் அளவிற்கான முற்போக சாகுபடிக்கு பயனுள்ளதாக உள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,05,000 ஏக்கர் குறுவை சாகுபடிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபாயை நெருங்குகிறது. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் ஆம்பூர் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விலை உயர்வை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி பெட்ரோல் போட வந்தவர்களுக்கு சாக்லேட் வழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி முருகன் கோவில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலராக இருந்து வந்த கிராந்திகுமார் பாடி திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த சமய அறநிலையத்துறை திருப்பூர் மண்டல இணை ஆணையர் நடராஜன் பழனி முருகன் கோயில் இணை ஆணையராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து நடராஜன் பழனி முருகன் கோவில் இணை ஆணையராக பொறுப்பேற்றார். இவருக்கு கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அப்புக்குட்டி வாழ்த்து தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை சாரலும் மெல்லிய வெயிலுமான இதமான காலநிலையை மேலும் அழகூட்டும் விதமாக தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில் நீண்ட நேரம் நின்று மயக்கிய வானவில் காண்போர் மனதை கொள்ளையெடுத்து சென்றது. இலங்கை கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் அம்பாறை மாவட்டத்தின் எல்லையை அண்டிய காட்டுப்பகுதி ஒன்றில் மிருகங்களை வேட்டையாடுவதற்கு வைக்கப்பட்டிருந்த பொறி ஒன்றில் 1 வயது காட்டு யானை ஒன்று சிக்கியுள்ளது. அதனை வன அதிகாரிகள் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குட்பட்ட மாயார் வனப்பகுதியில் அரிய வகை கழுதை புலிகள் வாழ்கின்றன. இந்த நிலையில் மசனக்குடியிலிருந்து ஆற்றக்கரை செல்லும் சாலையோரத்தில் கழுதை புலி ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இறந்த கழுதை புலியின் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். வாகனம் மோதி உயிரிழந்திருக்கலாம் என கூறும் வனத்துறையினர் அதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் போடி அருகே உள்ள மலை கிராமமான சோலையூரில் கடந்த 2003 தமிழ்நாடு வனத்துறை மூலம் கிராம வனக்குழு அலுவலகம் கட்டப்பட்டது. இதுவரை பயன்பாட்டிற்கு வராத நிலையில் அந்த கட்டிடம் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த மலை கிராம பகுதியில் சில சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் வேட்டையாடி வருகின்றனர். எனவே இந்த வனத்துறை அலுவலகத்தை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டுவர மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே வேளாண்துறை வாகனத்தில் மதுபானம் கடத்திய ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி சாராயம் மற்றும் மதுபாட்டில்கள் அரசு வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் அருகே காதல் திருமணம் குறித்த சர்ச்சை காரணமாக அமாவாசை கூட்டத்தில் நடைபெற்ற பிரச்சனையில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக செம்மனார் கோவில் போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 லிட்டர் அளவிற்கு கள்ள சாராயம், 25 லிட்டர் அளவிற்கு கள்ள சாராய உரலை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் பெரிய ஏரியில் பிடிக்கும் மீன்களை வாங்க மக்கள் குவிந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏரி பகுதியில் பிடித்து விற்கப்படும் மீன்களை வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீவலூரில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு 21 நாட்களாக குடிநீர் வாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து இரவு பகலாக இயந்திரங்கள் மூலம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஊழியர்கள் பழுது நீக்கம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த நடுப்படுகையில் கள்ளச்சாராய ஊரல் போட்டு விற்பனை செய்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெரும்பள்ளம் அணை வனப்பகுதியில் வனத்துறை ஊழியர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கெம்பநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் கருப்புசாமி ஆகியோர் நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தி வனப்பகுதியில் மான் மற்றும் காட்டு பன்றிகளை வேட்டையாட முயன்றது தெரியவந்தது. அவர்களிடமிருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் கோவாக்சின் 2 தவணை செலுத்த உள்ளவர்களுக்கு தடுப்பூசி கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது தடுப்பூசி ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 தவணை போடுபவர்களுக்கு கொரோனா கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அதிகாரிகள் 1 தவணையின் போது அவர்கள் கொடுத்த தொலைபேசி எண்களை வைத்து அதன் மூலம் அந்தந்த 2 தவணை தடுப்பூசி போட வேண்டிய நபர்களுக்கு தொடர்பு கொண்டு தடுப்பூசி செலுத்த வருமாறு அறிவுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக வத்ரா இருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக சந்திரன் என்பவரது வாழைத்தோப்பில் சுமார் 300 மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் சுமார் 50,000 வரை நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் மீது கார் மோதிய விபத்தில் காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பணி முடித்து வீடு திரும்பகையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் குண்டுக்கல் ஊராட்சி உள்ளது. இந்த ஊராட்சியின் கொட்டாளூர் புதூர் பகுதியில் சுகாதார பணிகளை ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட சத்து மாத்திரைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவரின் லாரியை திருடி அதன் பதிவு எண்ணை மாற்றி நாமக்கல்லில் விற்பனை செய்ய முயன்ற மூன்று குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து திருடிய லாரி மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி என இரண்டு லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் வலம் வந்த பொதுமக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பின்பு தொற்று குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் கடல் நீர் 50 மீட்டருக்கு மேல் உள்வாங்கி காட்சியளித்தன. இதனால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், கடல் தாவரங்கள், புற்கள், கல் சிலைகள் மற்றும் பாறைகள் அனைத்தும் வெளியே தென்பட்டன. மதுரை அருகே சிலைமானில் தனது ஊராட்சிக்குட்பட்ட 1600 குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.